கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக மருத்துவ முகாம், கல்வி உதவித்தொகை வழங்குவது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதேபோல தற்போது அதிகரித்து வரும் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கள் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் சார்பாக மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. நவ இந்தியா பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இதில் மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதில் பள்ளியில் போதையில் கடுமையாக கண்டறிவது, போதை பழக்கத்தில் தீமைகளை அவர்களுக்கு உணர்த்துவது, காவல்துறைக்கு தகவல் தருவது போன்ற ஆலோசனைகள் பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்னர்வில் கிளப் புவனா சதீஷ் ஒருங்கிணைந்த இதில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் கோவை மாநகர காவல்துறை கமிஷனர்கள் சண்முகம் சதீஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தற்போது பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கங்களை அதிகரித்து வருவதாகவும் இதனை ஒழிப்பதற்கு கல்வி பள்ளி கல்வி மற்றும் காவல்துறை மாநகராட்சி இணைந்து விழிப்புணர்வு செய்து வருவதாக கூறினார். குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை கும்பல்களை தொடர்ந்து கைது செய்து வருவதாக கூறிய அவர், இதுபோன்ற சட்டவிரோத கும்பல்களை அடையாளம் காண போலீஸ் புரோ எனும் திட்டத்தின் மூலமாக தனிக்குழுவை ஏற்படுத்தி பொருள் விற்பனை செய்யும் கும்பல்களை குறித்த தகவல்களை மாணவர்களிடம் இருந்து சேகரித்து மாணவர்கள் இந்த பழக்கத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து அறிவுறுத்தி வருவதாக கூறி அவர் தெரிவித்தார். இது குறித்த தகவல்களை தருபவர்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் இன்னர்வில் கிளப் நிறுவனர் உறுப்பினர்கள் உட்பட ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் இன்று அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் போதை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக கோவை மாநகர காவல்துறையோடு சேர்ந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய தீங்குகள் பற்றியும், போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்கள் விற்பவர்கள் வாங்குபவர்கள் இது பற்றிய தகவல்களை தெரிவிக்க வேண்டுகோள் விடுத்தும், மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய போதைப் பழக்கத்தை தீர்ப்பதற்கு காவல்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் மாநகராட்சியும் சேர்ந்து இணைந்து எப்படி செயல்பட முடியும் என்ற ஒருமித்த அந்த செயல்பாட்டையும் இன்று விளக்கி கூறப்பட்டது. கோவை மாநகரை பொறுத்தவரைக்கும் போதைப் பொருட்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். குறிப்பாக நம்ம கூல்லிப், கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். போதைப் பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கும் ரவுடிகளுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தி பல பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்களை அறவே ஒழிப்பதற்காக போலீஸ் புரோ என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு கல்லூரிக்கும் மாணவர்களிடமிருந்து தகவல்களை சேகரிப்பதற்கும் மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் போதைப் பொருட்கள் பக்கம் செல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று மாணவர்களோடு பழகி போதைப் பொருட்கள் பற்றிய தகவல்கள் சேகரித்து விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் கோவை மாநகர காவல்துறை சார்பாக இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆமாம், போதைப் பொருட்கள் விற்பனை பற்றியோ அல்லது உட்கொள்வர்கள் பற்றிய தகவல்கள் ஃபோன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் மூலமாகவோ கோவை மாநகர காவல்துறைக்கு பொதுமக்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் தகவல் தெரிவிக்கலாம். அவ்வாறு தெரிவிக்கக்கூடிய தகவல் கொடுப்பவர்களுடைய முகவரி, அவர்களை பற்றிய விவரங்கள் பாதுகாக்கப்படும். இன்னர்வீல் ஆஃப் கோயம்புத்தூர், இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வந்து மிக முக்கியமான இந்த சமூக பிரச்சனையை முன்னெடுத்து கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றார்கள். இன்று முதல்கட்டமாக கோவை மாநகரில் உள்ள பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டுள்ளது.
தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காவல்துறையுடன் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு போதை பழக்கத்தை அறவே பள்ளிகளில் இருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் ஒழிப்பதற்கு காவல்துறையுடன் இணைந்து செயல்பட இருக்கின்றார்கள்.